வணக்கம். ஏய், இன்னைக்கு வந்து வீடு மாறி இருக்கோம். வாழ்க்கையில வந்து மாறாதது மாற்றம் ஒன்று தான். இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து வித்தியாசமானது. அதை நாம் வந்து ஏற்றுக்கிறதுக்கு சித்தமாயிட்டா அது வந்து ஒரு மாற்றம் தான். இதே நாம் வந்து அந்த மாற்றத்தை ஏற்றுக்கலன்னு அது வந்து மரணம் மாதிரி ஆயிரும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வந்து முதல்ல வந்து தாயின் கருப்பையில் இருந்தோம், அங்கிருந்து மண்ணில் வந்து விழுகிறோம். அது ஒரு மாற்றம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கை குழந்தெல்லாம் அம்மா கிட்ட இருந்து கீழே போட்டால் போதும், வீல் வீல்னு அலறும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டிக்கிட்ட அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் பக்கத்து வீடு அக்கத்து வீடு அட்ஜஸ்ட் ஆகிடும். அதே போல் மொதல் நாள் ஸ்கூலுக்கு போகிறச்ச செம்ம அலப்புறை கொடுக்கும். ஏய், என்னவோ கொலை நடக்குதுங்கிற மாதிரி அலறும். அது ஒரு மாற்றம். அது நான்லாம் வந்து இந்த 4ஆம் கிளாஸ் படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன், ஏ செக்ஷன் பி செக்ஷன் ரெண்டு இருக்கும். அதில் பி செக்ஷனில் வந்து லலிதான்ட்டு ஒரு டீச்சர். அந்த அம்மா வந்து மோஸ்ட்லி ஃபிசிக் வந்து எங்கள் அம்மா மாதிரி மாநிறம், ஃபிசிக்கும் அதே மாதிரி. இந்த ஏ செக்ஷனுக்கு வந்து மரகதம்னு ஒரு டீச்சர். அந்த அம்மா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இந்த செக்ஷன் பிரிக்கும்போது நம்ம தூக்கி அந்த மரகதம் டீச்சருக்கு போட்டாங்க. பீதியில் பேதியாகி ஒரே அலப்புற. அதுக்கப்புறம் பி செக்ஷனுக்கு மாற்றிட்டாங்க. அதே போல் வந்து ஸ்கூல் முடியுது. ஸ்கூலுன்னு பார்க்கும்போது இந்த கூட படிக்கிற பசங்க, டீச்சர்ஸ், இந்த ஸ்கூலில் வேலை செய்யக்கூடிய அசிஸ்டன்ட்ஸ், இவங்களோடலாம் நாம் வந்து இன்ட்ராக்ட் ஆகிறோம். இது இப்படியே வந்து அடுத்து கல்லூரி, அடுத்து வந்து வேலை. இந்த வேலை மேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி அட்டண்டர் தான், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபரை எதிர்த்து இவர் வந்து யூனியனு ட்ரிபியூனலு அது இது போய் ரிட்டையர் ஆகிட்டான் மனுஷன். மாற்றம் என்பது ஒரு மரணம் போல் மக்களை அச்சுறுத்துகிறது. அது ஒரு பக்கம். இது மரணம். மரணம்ங்கிறது என்ன? அதுவும் ஒரு மாற்றம் தான். இப்போ நாம் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த இன்பில்ட் மெமரி, அதே போல் இந்த சிம் கார்டு, இந்த மாதிரி தான் இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டெல்லாம், கான்சியஸு, சப்கான்சியஸு, அதை தாண்டி ஒரு ஸ்டோரேஜ், இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ மரணம் என்பது என்ன? உடல் இல்லாத நாம், அவ்வளோதான். இந்த கமல் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார், நாம் எல்லாருமே வந்து நம்முடைய முன்னோர்களின் லட்சியங்களை தான் வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோமா? நம்ம லட்சியங்களை அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் நிறைவேற்றும் போல. அப்படி இதைத்தான் நான் வந்து அண்டை வெளியின் நகன்ற பாத்திரத் தாமதம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இந்த அண்டை வெளியில் வாழ்ந்து முடித்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இவங்களுடைய எண்ண அலைகள் வந்து மிதந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நாம் வந்து ஒரு ரேடியோ மாதிரி, ரேடியோவில் மெட்ராஸ் ஸ்டேஷன் வச்சா மெட்ராஸ் வருது. என்ன இந்த அது என்ன இலங்கை, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், அதை வைக்கணும்னா கொஞ்சம் மெனக்கடணும், மைன்யூட்டாக வைக்கணும். அதை போல தான் வந்து நாம் ரிசீவ் பண்ணிக்கிறோம். இந்த வீடு, வீடுங்கிறதே வந்து என்னடான்னா சமுதாயத்தின் மீது நம்பிக்கையற்ற தன்மை, இன்செக்யூரிட்டி, இதுதான் வந்து வீடுங்கிற கான்செப்டே. அதுலேயும் சொந்த வீடுங்கிறதெல்லாம் வந்து வேறு லெவலில். அது வந்து சமுதாயத்தின் மீது தொடுக்கும் போர். வே நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கரப்பான்பூச்சி மாதிரி எப்படி வேணும்னா வாழ்ந்துருவோம், வாழ்ந்து இருக்கோம். ஆனால் மக்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. நம்ம வந்து அவங்களுக்காக தான் வந்து யோசிக்கிறோம், அவங்களுக்காக தான் இந்த கனவுகள், வெங்காயம் எல்லாம். இது ஒரு பக்கம். இதில் எனக்கு
நான் கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கும்போது எனக்கு தோன்றது இதுதான். அதாவது என்ன நடக்குமோ அது நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் அதை நாம் வந்து எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோம் அந்த மனநிலை தான் முக்கியம். இப்போ ஒரு காலத்தில் வந்து நாம் கஷ்ட காலத்தில் இருந்தப்ப ஒரு வீட்டில் குடியிருப்போம், அது ஒரு 8 மாதம் ஆகுதுன்னு வைங்க, அந்த ஏரியாவில் அந்த பலசரக்கு கடை, டீ கடை, பீடி, சிகரெட்டு இதிலெல்லாம் வந்து அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ திடீர்னு வந்து பல்க் மாட்டிக்கும், வீட்டை காலி பண்ணணும், ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா, விற்க முடிஞ்சதை விற்றுறது, வைக்க முடிஞ்சதை வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு விதமான வேதனை, ஒரு தோற்று போன ஒரு ஃபீலிங் இதெல்லாம் வரும். இதே இந்த முறை என்னாச்சுன்னா, நாம் ஏற்கனவே அதாவது வந்து இந்த மவளுக்கு முத மகன் பிறந்தப்ப அவனுக்கு வந்து அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அது இதுன்னு நிறைய பேதி கொடுத்துட்டாங்க ஜனங்க, பயந்து போய். பயம்னா வந்து வந்து மக்கள் கருத்து, அதாவது ஜனங்க என்ன நினைப்பாங்க, இவன் ஏதோ பெரிய லட்சியவாதி வெங்காயவாதின்னு பீலாவிட்டான், என்னது கடவுள்கிட்டயே நான் ஹாட் லைனில் பேசுகிறேன்னு சீனை போட்டான், கடைசியில் பார்த்தா பேரனுக்கே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னுருவாங்களோ. அதாவது நான் வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறது வந்து என்னடான்னா வித்தியாசம், அவ்வளோதான். இப்போ மரணம் எல்லாருக்கும் வருது, எனக்கும் வரட்டும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் 5 வட்டி வாங்குற ஈத்தரைக்கணும், அப்பா அம்மாவுக்கு சோறு போடாத பன்னாட பரதேசிகளுக்கும் அவனுங்களுக்கு வர சாவுக்கும் எனக்கு வர சாவுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதான் வந்து ஒரே ஒரு டிமாண்டு, கடவுள்கிட்ட நாம் வைக்கிற டிமாண்டு. அப்படி இருக்கும்போது அப்படி ஆனதும் வந்து ரொம்ப அது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன். ஃபீல் ஆகிட்டு உடனே நம்ம பரிகாரங்கள், அதாவது வாங்கினா கர்மம் கூடும், கொடுத்தால் கர்மம் குறையும், இதுதான் நம்ம கண்டுபிடிப்பு. அதைப்படி அப்பவே வந்து நல்லா ஒரு 2-3 பிளாட் ரிக்ஷா சாமான் ஒயிச்சாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏற்கனவே இருந்த வீட்டுக்கு வந்தோம். அங்கே வரும்போது வந்து இப்போ ரொட்டீனா, அதாவது வந்து நான் ஏற்கனவே பலமுறை சொன்னதை போல் நாம் பிரெட் ஹண்டராக இருந்த வரைக்கும் இந்த கூப்பல்லாம் சேராது. இப்போ வந்து ஓரளவுக்கு இந்த ஒரு மிடில் கிளாஸ் மாதிரி ஒரு அது என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு எண்ணெய் போட்ட வண்டி மாதிரி ஓடிக்கிட்டு அந்த மென்டாலிட்டி வரலை நமக்கு, அந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி வரலை. இன்றைக்கும் அந்த லேபர் மென்டாலிட்டி அப்படியே இருக்குது, அது வந்து கடவுளுடைய வரம். அது ஒரு பக்கம் இந்த ஏற்கனவே இருந்த வீட்டிலிருந்து இந்த வீட்டுக்கு மாறும்போது இப்போ வந்திருக்கிற வீடு வந்து என்னென்னா, நான் ஸ்டேட்டஸில் சொன்ன மாதிரி இந்த ஜப்பான் ஹோட்டல் ரூம் மாதிரி எல்லாம் இருக்கும், ஆனால் சின்னதாக இருக்கும். அதனால் வந்து இந்த ஒரு கேப்டன் கப்பல் மூழ்கும் நிலை வரும்போது கேப்டன் வந்து எப்படி அந்த கப்பலில் இருக்கக்கூடிய சரக்கெல்லாம் தூக்கி கடலில் போட்டுருவானோ அப்படியே எல்லாத்தையும் பைசல் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேர்ந்தாச்சு. ஆனால் இப்போ இருக்கிற மனநிலை என்ன, இப்போ ஏற்கனவே நான் சொன்ன அந்த இருண்ட காலத்து சம்பவங்கள் அதுவும் ஒன்று தான், இப்போ நடந்ததும் ஒன்று தான். ஆனால் அப்போது இருந்த மனநிலை அதை இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை, அதனால் வந்து வருத்தம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, டெப்ரெஷனு, நாம் தோற்று போயிட்டோங்கிற ஃபீல் இதெல்லாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஆகவே நடக்கிற சம்பவங்கள் சம்பவங்கள் தான், அதை நாம் எப்படி பார்க்குறோம், எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோங்கிறது தான் முக்கியம். இது நான் இன்று கற்ற பாடம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.